இன்னர்வேர்ஸ் வழங்கும் அவள் விருதுகள் 2018 பவர்ட் பை மீரா ஷாம்பு, லாங் லிவ் பிசா மற்றும் ஜோபா ஒயிட் சோப். அசோசியேட் ஸ்பான்சர் பனிமலர் ஹெல்த் கேர் ஹாஸ்பிட்டல், ஸ்ரீ மங்கை ஹெர்பல் சானிடரி நாப்கின், லெவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி. அடுத்த விருது குணச்சித்திர நாயகிக்கான விருது. இந்த விருதை வழங்குவதற்காக நடிகைகள் அர்ச்சனா, ரேவதி மற்றும் இயக்குனர் பா ரஞ்சித் ஆகியோரை மேடைக்கு அழைக்கிறோம். மற்றும் மிஸ்டர் செந்தில்குமார், மேனேஜிங் டைரக்டர் சத்யம் பயோ அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். குணச்சித்திர நாயகி யார்? இதோ அதற்கான காணொளி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படங்களில் இதுவரை கண்டிராத வித்தியாச நாயகி காலா செல்வி, ஊருக்கே அடங்காத முரட்டு காலாவை தன் அன்பால் அடக்கி ஆண்ட தங்க சிலை. தமிழ் சினிமாவை யதார்த்தத்தாலும் வண்ணங்களாலும் நிரப்பிய இயக்குனர் பாலு மகேந்திராவின் கண்டுபிடிப்பு, ராமன் அப்துல்லாவில் தொடங்கிய ஈஸ்வரி ராவின் பயணம், அதற்கு பிறகு பல்வேறு திரைப்படங்கள், தொலைக்காட்சி தொடர்கள் என தொடர்ந்தது. கால இடைவெளிக்கு பிறகு அவரின் நடிப்பு திறமைக்கு மீண்டும் மிகச்சரியான களம் அமைத்து தந்தது காலாதான். ரஜினிகாந்த், நானா படேகர் என இரு மிகப்பெரிய ஆளுமைகளுக்கு நடுவில் ஈஸ்வரியின் உயிரோட்டமுள்ள நடிப்பாற்றல் அவருக்கென பெற்றுத்தந்தது தனிப்பட்ட கவனம். சிறிய பாத்திரமே என்றாலும் அதற்குள்ளே காதல், தாய்மை, கம்பீரம், நகைச்சுவை, வெகுளித்தனம் என எத்தனை எத்தனை உணர்வுகளை வார்த்திருந்தார். தப்படிக்கிற பெருமாள் இல்ல, கிறுக்கு பிடிச்ச மேனிக்கு என் பின்னாலேயே சுத்துக்கிட்டு கிடந்தான். எனக்கும் இஷ்டம்தான், ஆனா நீதான் கட்டிட்டு வந்துட்டியே என தமிழ்நாட்டு தமிழில் ஈஸ்வரி ராவ் பேசிய வசனத்துக்கு காலாவும் அதிர்ந்தார். திரையரங்குகளும் அதிர்ந்து குலுங்கியது. காலம் கண்டுபிடித்த கலை பொக்கிஷம் ஈஸ்வரி ராவ் இவரை குணச்சித்திர நாயகியாக கௌரவிப்பதில் பெருமை கொள்கிறது அவள் விகடன். இந்த நேரத்தில் இந்த மொமெண்ட்டை இன்னும் ஸ்பெஷலாக்கிறதுக்கு நாங்கள் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் எலமெண்ட், உங்களோட சில ஃபேன்ஸ் வந்திருக்காங்க, உங்களை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடலாமா? ப்ளீஸ். நம்முடைய காலா செல்விக்கு உயிர் கொடுத்தவர்கள் அவங்களும் மிக முக்கியமானவங்க. இவங்க வந்து உதயவிக்குனர்கள் மற்றும் அவங்க கூட நடிச்சவங்க. மேம், ஆக்சுவலி உங்க கையில டிராஃபி கொடுத்திருந்தா கூட இவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல. இவங்களை பார்த்த உடனே விருதை வாங்கிட்டீங்க நீங்க ஆல்ரெடி. நிஜமா டிராஃபி கூட கொடுத்தா வேணாம்னு சொல்வீங்க போல இருக்கு, அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கீங்க. இந்த காலாவுடைய செல்விய மக்கள் கொண்டாடுற விதம் எப்படி இருக்குது மேம்? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸ்ரீனிவாசன் சார், ரொம்ப நன்றி என்னை வந்து இங்க நிக்க வச்சதுக்கு. இவ்வளவு சாதனை படைச்ச பெண்களுக்கு நடுவுல நான் இருக்கேன், அது வந்து என்னைக்கு மறக்க முடியாத ஒரு நாளா இருக்கும் இது என் வாழ்க்கையில. நான் என்னைக்குமே மறுபடியும் ஸ்க்ரீனுக்கு வருவேன்னு நான் நினைக்கல. சினிமா வேண்டான்ட்டு ஒதுங்கிட்டேன் ஃபேமிலி லைஃப்பில். அப்படி இருக்கிறப்போ இயக்குனர் ஆஃபீஸ்லேருந்து எனக்கு ஃபோன் வந்து, அது மறுபடியும் சொல்ல வேண்டாம், அதனால் அது ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. இன்னை பற்றி தெரியணும்னா இவர் தான் கேட்கணும். ரஞ்சிதனா, உங்களுடைய படங்களில் நீங்கள் பெண்களுடைய கதாபாத்திரத்தை கட்டமைக்கக்கூடிய விதம் ரொம்ப ஸ்ட்ராங்காக, அந்தந்த வயதுக்கு அவங்களுடைய மெச்சூரிட்டி லெவல்லிருந்து அவங்களுடைய கதாபாத்திரத்தை ரொம்ப அழகாக மோல்ட் பண்ணுறீங்க. இதற்கான இன்ஸ்பிரேஷன்ஸ் எங்கேருந்து எடுக்கிறீங்கன்னா? எங்கள் அம்மா தான் ஃபஸ்ட்டு இன்ஸ்பிரேஷனு. எங்கள் அம்மா பயங்கர போல்டானவங்க, எந்த பிரச்சனைனாலும் இறங்கி பேசுறது அப்படின்றது வந்து நம்ம ஏரியாவில் சர்வசாதாரணமாக நடக்கும். பெண்கள் பொதுவாக வந்து பயங்கர வலுவானவங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆண் தெய்வங்களை விட பெண் தெய்வங்கள் பவர்ஃபுல்லானது. நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து கிராமங்களில் வந்து ஆண் தெய்வங்களுக்கு பெருசாக பயப்பட மாட்டாங்க, பெண் தெய்வங்களுக்கு தான் பயங்கரம் பயப்படுவாங்க. ஏன்னா நம்முடைய சமூகத்தில் அடிப்படையிலே வந்து பெண்கள் மிக பவர்ஃபுல்லானவங்க, அதனால தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் அதை அங்கிருந்து தான் பார்க்குறேன். நான் காலால் இரண்டு பெண் கதாபாத்திரங்களை உருவாக்கியிருந்தீங்க, ஒன்று செல்வி இன்னொன்று ஜரீனா. இருவரில் ரஞ்சித் என்ற இயக்குனருக்கு ரொம்ப க்ளோஸான கேரக்டர்னா இது? நிச்சயமாக வந்து செல்வி தான். இந்த விருது இவங்க ரெண்டு பேர் கையில் வாங்குறது நிச்சயமாலுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரேவதி மேம் அண்டு கர்ச்சனா மேம் கையில் வாங்குறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சீனிவாசன் சார். தேங்க்யூ மேம். அண்ட் ஈஸ்வரி ராவ் மேம், உங்களுடைய டோட்டல் பெர்ஃபார்மென்ஸில், குறிப்பாக அந்த உங்களுடைய இன்ட்ரொடக்ஷன் சீன், அதில் நீங்கள் பேசக்கூடிய அந்த லெங்க்தியான டைலாக் ஞாபகம் இருக்கா எங்களுக்காக? கொஞ்சம் ஏ உன்னதான் லவ் பண்ணுவாங்களா,
எங்க லவ் பண்ண மாட்டாங்களா? ஊர்ல தப்பாடிகள் பரிமாள் இல்ல, கிறுக்கு பிச்சு மேனிக்கையும் பின்னாலே சுத்திட்டு கிடந்தா எனக்கு பிடிக்கா? நீ இத கட்டிட்டு வந்துட்டியே. தேங்க்யூ. பலத்த கை தட்டலுடன் குணச்சித்திர நாயகிக்கான விருது ஈஸ்வரி ராவுக்கு. நன்றி சொல்லணும்னா அவ்வளோ அழகாக நான் டைலாக் பேசுகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாம் ஏமாந்துட்டீங்க. அதுக்கு காரணம் நான் கிடையாது, இவங்க எல்லாம் சொல்லி கொடுத்தத நான் அழகாக பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். சீரியஸா மேம், ரொம்ப ரொம்ப அழகாக பேசினீங்க அண்ட் எங்களுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் இவ்வளோ பெரிய அங்கீகாரம். அண்ட் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேம், தேங்க்ஸ் டு த ஹோல் டீம், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ரஜினி சார், தேங்க்யூ வெரி மச். அடுத்த விருது, இந்த விருது வந்து அவள் விகடனுக்கு ஒரு பெருமையான விருது. இந்த விருதினை பெறப்போகிறவருக்கு வயது 92. இந்த 92ங்கிறது வெறும் எண் மட்டும் கிடையாது, ஏன்னா இந்த 92 அப்படிங்கிறது வந்து விகடனோடு மிகவும் நெருங்கிய தொடர்புடைய ஒரு எண். இப்ப ஆனந்த விகடன் ஒரு 92 வயது இளைஞன். சோ விகடனுடைய டிராவல் என்னைக்கு ஆரம்பிச்சதோ அன்றிலிருந்து இவங்களுடைய ஜேர்னியும் தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது. சோ இந்த விருதை வழங்குவதற்காக ஜனநாயகத்தின் நான்காவது தூணாக இருக்கக்கூடிய பத்திரிகை ஊடக தர்மத்தை கட்டிக்காக்கக்கூடிய மிக முக்கியமான நபரான ஹிந்து என் ராம் அவர்களையும், நடிகையும் சமூக செயற்பாட்டாளருமான ரேவதி அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். திரு எஸ் பாலன், திருமதி பூங்கொடி பாலன், மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் பிருத்வி இன்னர்வேர்ஸை மேடைக்கு அழைக்கிறோம். இன்றைய தினத்தின் மிக முக்கியமான விருது இது. அந்த விருது யாருக்கு அப்படிங்கறத இப்போ ஒரு காணொலியில பார்க்கலாம். காந்திய வழியில் உலகம் படைக்க கனவு கண்டவர், விவசாய கூலிகளின் நிலை கண்டு வேதனை கொண்டவர், அதையே செயலாகவும் மாற்றியவர். காணி நிலம் வேண்டும் என்பது பாரதியின் கோரிக்கை. தமிழகத்தில் உள்ள அத்தனை விவசாய கூலிகளுக்கும் சொந்த நிலம் வேண்டும் என்பது கிருஷ்ணம்மாள் ஜெகநாதனின் கனவு. ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து இலவச மையத்தில் தங்கி கல்வி பயின்று மதுரையின் முதல் பெண் பட்டதாரி என்ற பெருமையை பெற்றவர் கிருஷ்ணம்மாள். விடுதலை போராட்ட வேள்விக்கென தன்னையே அர்ப்பணித்தவர். எத்தனை ஜென்மங்கள் வந்து பிறந்தாலும் இந்திய மண்ணிடை வேண்டுவனே, பித்தனாய் மாறியே தொண்டுகள் செய்திடும் பெருமையம் வாழ்க்கையை வேண்டுவனே. கணவர் சங்கரலிங்கம் ஜெகநாதனுடன் இணைந்து செயலாற்றினார். வினோபா பாவேவின் பூமிதான இயக்கத்தின் அடித்தளங்களில் ஒருவர் இந்த அறம் போற்றும் அம்மா. 1968 தமிழகத்தையே தலைகுனிய செய்த கீழ்வெண்மணி படுகொலை கிருஷ்ணம்மாளையும் உலுக்கி எடுத்தது. அரைப்படி நெல் கூடுதலாக கேட்டு போராடியதற்காக 44 பேர் ஒரே குடிசையில் வைத்து கொளுத்தப்பட்ட அந்த துயரம் கிருஷ்ணம்மாளின் இதயத்தில் ரத்தம் கசிய செய்தது. பாதிக்கப்பட்ட நிலமற்ற பண்ணை கூலிகளுக்கு நிலம் பெற்று தருவதையே தன் வாழ்நாள் தவம் என முடிவெடுத்தார். அதற்காகவே லெப்டி எனும் உழவரின் நில உரிமை இயக்கத்தை கட்டமைத்து 2000 மேற்பட்ட குடும்பங்களுக்கு வீடுகளையும் ஏராளமானவர்களுக்கு நிலங்களையும் பெற்றுத்தந்தார். கிருஷ்ணம்மாளின் இந்த பயணம் எளிதானதில்லை. அச்சுறுத்தல்கள், அவமானங்கள், கைது, சிறை என்று எத்தனை நெருக்கடிகள் வந்தபோதும் அச்சமின்றி தொடர்ந்து போராடிய அகிம்சை போராளி கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன். இந்திய அரசின் பத்மஸ்ரீ விருது முதல் அமெரிக்க பல்கலைக்கழகத்தின் ஓபஸ் விருது, ஸ்வீடன் நாட்டின் மாற்று நோபல் பரிசான ரைட் லைவ்லிஹுட் விருது வரை எண்ணற்ற விருதுகளை பெற்றவர், இன்று வரை எளிய மக்களுக்காக தொடர்ந்து களத்தில் நின்று போராடி வரும் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் நம் காலத்தின் போற்றப்பட வேண்டிய பொக்கிஷம். 92 வயதிலும் போராடி கொண்டிருக்கும் எங்கள் மூத்த தமிழச்சிக்கு தமிழன்னை விருது வழங்குவதில் பெருமை கொள்கிறது அவள் விகடன்.
விகடன் இதுவரை எத்தனையோ பேருக்கு விருது கொடுத்திருக்குது, அதை நினைச்சு விகடன் சந்தோஷப்படுது. ஆனால் கிருஷ்ணம்மா ஜெகநாதனுக்கு கொடுக்க போற இந்த விருதுனால விகடன் பெருமைப்படுது என்பதை இந்த நேரத்துல ரொம்ப அழுத்தமா பதிவு பண்றேன். தமிழ் அன்னை விருது. இந்த நேரத்தில் அம்மாவுக்கு மற்றொரு ஒரு பரிசு, அது ஒரு பரிசுன்னு சொல்ல முடியாது, அவங்களுடைய சேவைக்கான எங்களுடைய சார்பில் நாங்கள் செலுத்தக்கூடிய ஒரு நன்றி கடன், ஒரு தங்க மெடல். நடிகையும் சமூக செயற்பாட்டாளருமான ரேவதி அவர்கள் அதை அம்மாவுக்கு இந்த நேரத்தில் அணிவிப்பாங்க. எங்களோட ஜட்ஜ்மெண்ட் கொஞ்சம் தப்பாயிடுச்சு. என்ன அப்படின்னா, அவங்களை நாங்கள் உட்கார சொன்னோம், ஆனால் எத்தனை போராட்டங்களை கடந்து வந்த கால்கள் அது. எனக்கு சேர் வேணாம், நான் நிற்கிறேன்னு சொல்கிறாங்க. இத்தனை நல்ல ஆத்மாக்களை காணணும்னு சொன்னால் என்ன கொடுக்கணையோ தெரியல. நான் சென்ட் கிறிஸ்டபர்ஸில் பிஎட் படிச்சுக்கிட்டு இருந்தேன். காலையில் பரீட்சை முடிச்சுட்டு சாயங்காலம் வந்து உட்காந்துருந்தேன். என்ன எத்தனையோ இது மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்கு, அதை நினச்சிட்டு உட்காந்துருக்கேன், சாப்பிடக்கூடல. அப்போ காமராஜிட்டு இருந்துட்டு எனக்கு ஒரு ஆர்டர் வந்தது, டீச்சர்ஸு இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஸ்கூல்ஸ் நான் வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆர்டர். யாரோ ஒருத்தி வேலை பார்ப்பா, அதை போய் பார்க்கணும், அப்புறம் காசு வாங்கணும். இது ஒரு வேலையா? இதுக்காக இந்த ஜென்மம் எடுத்தேன், இந்த ஆர்டரை வாங்கணுமான்ட்டு அதை வாங்கின உடனே கிழிச்சுப்பட்டேன். பேப்பரில் படித்த வினோபாஜி நடக்கிறாருன்னு, இதை காட்டில் நமக்கு என்ன வழி இருக்குன்னு சொல்லிட்டு உடனே புறப்பட்டு காசுக்கு போனேன். அங்கே வினோபாஜி இருந்தார், அவர் கூட சேர்ந்து காசியிலிருந்து நடந்தே பூமிதான இயக்கத்தை. அன்று வினோபாஜியை தொட்டேன், இன்று வரைக்கும் அதே வேலையைத்தான் செய்கிறேன். எனக்கு கிடைச்ச வாய்ப்புகளை எடுத்தால், முதல்ல காந்தியை போய் பார்க்குறதுக்காக, காந்தியை பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது, அவரு கூட தங்குறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது, அதுக்கடுத்து வினோபா கூட. நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் நிலத்திலே யாருக்கும் அஞ்சாத நேர்மையும் வேணும்னு சொல்லிட்டு பாரதி பாடுறாரு பெண்களுக்கு. தெய்வத்தினுடைய அருள்னால எத்தனை ஆப்பர்ச்சுனிட்டி, கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி, கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் கிடைக்கிறதுனால நான் அப்பயே விரதம் எடுத்துட்டேன். நகை போடக்கூடாது, பட்டு புடவை கட்டக்கூடாது, நகையை கண்ணால் கூட பார்க்கக்கூடாதுன்னா. இப்போ இவர் எடப்பாடி எனக்கு ஒரு விருது கொடுக்கறதுக்காக கூப்பிட்டாரு, என்னவோ நகை கொடுக்கறதாக போட்டிருக்கேங்க நான் வரலன்னு சொல்லி. வெண்மணின்ற இடத்துல 44 பெண்களை ஒரு சின்ன ரூமில் வச்சு பெட்ரோல் ஊற்றி கொளுத்திட்டாங்க. உடனே குன்றக்குடி அடிகளாக இருக்க ஒரு ஃபோன் பண்ணேன், இந்த நான் ரெடியாக இருக்கேன், நீனும் புறப்பட்டு வரணும். ரெண்டு பேரும் புறப்பட்டு போனோம். போகவும் அங்கே போய் ஒரு விரதம் எடுத்தேன், இனி நம்முடைய வாழ்க்கையில் வேறொருமே வேண்டாம், இங்கேயே உட்காந்து அந்த பொம்பளைகளுக்காக போய் நம்ம நிலத்தை பகிர்ந்து கொடுத்து அதை ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துடணும். உனக்கு அந்த வேலை போன வருஷத்தோடு முடிஞ்சிருச்சு. இனி ஊர் ஊராக போய் குடிசை அகற்றிட்டு வீடு கொடுக்கலான்னு இருந்தேன். அதுக்கடையில் ஒரு பெரிய தலையில் பாறாங்கல் விழுந்த மாதிரி எல்லாம் தரமட்டமாக போயாச்சு. 92 வயசு ஆகவும் கால் கையெல்லாம் நடுங்கு இருந்தாலும் கூட அது என்ன, அதை பார்த்துக்கலாம். பல வீராங்கனைகளை பார்த்துருக்கோம், பல ஹீரோயின்ஸை சினிமாலையும் போரிலும் பொது வாழ்க்கையிலும் பார்த்துருக்கோம். ஆனால் இவங்க தான் உண்மையான ஹீரோயின் என்று சொல்லலாம். இன்றைய சமுதாயத்தில் இந்த மாதிரி யாரும் பார்க்க முடியாது. ஸோ வி சல்யூட் பீப்புள் லைக் தட். இவங்க ஒரு சிம்பிள். விருது வழங்கிய அனைவருக்கும் நன்றி. அவள் விருதுகள் 2018 அடுத்த விருது செயல் புயலுக்கான விருது. இந்த விருதை வழங்குவதற்காக புகைப்பட கலைஞர் ஜி வெங்கட்ராம், காஸ்டியூம் டிசைனர் டீனா வின்சென்ட் மற்றும் நடிகை பிரியா பவானி சங்கர் ஆகியோரை மேடைக்கு அழைக்கிறோம்.
செயல் புயலுக்கான ஏவி இது. சமூகத்தின் வசை சொற்களுக்கு அஞ்சி தற்கொலைக்கு முயற்சி செய்தவர் பிரியா பாபு. இன்று எத்தனையோ திருநங்கைகளுக்கு வாழ்வதற்கான நம்பிக்கையாக மாறி நிற்கிறார். திருநங்கைகளின் உரிமைகளுக்காக தொடர்ந்து போராடி வருகிறவர். வெவ்வேறு ஊடகங்களின் வழி திருநங்கையரின் வாழ்வை, அவர்களுடைய துயர கதைகளை ஆவணமாக்கி வரும் சமூக செயற்பாட்டாளர். குறும்படங்கள், ஆவணப்படங்கள், நாவல், கட்டுரைகள், கவிதைகள் என எல்லா பாதைகளிலும் பயணித்து திருநங்கைகளின் வாழ்வை பதிவு செய்து வருகிறார் பிரியா பாபு. அறவாணிகள் சமூக வரைவியல், மூன்றாம் பாலின் முகம், மாற்றுப்பாலினர் காதல் பதிவு, தமிழகத்தில் திருநங்கையர் சமூக இயக்க வரலாறு என இவர் எழுதிய ஏழு நூல்களும் தமிழில் திருநங்கையர் குறித்த முக்கியமான ஆவணங்கள். வெறும் எழுத்தையும் போராட்டங்களையும் மட்டுமே சுமக்காமல் தகுதியுள்ள திருநங்கையரை தேடி பிடித்து வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தருகிறார். வழக்கறிஞர் ரஜினியோடு இணைந்து சட்ட போராட்டம் நடத்தி திருநங்கையருக்கு ஒட்டுரிமை கிடைக்கச் செய்திருக்கிறார். செய்தித்தாள் தரவுகள், திருநங்கைகள் குறித்த குறும்படங்கள், ஆவணப்படங்கள், அரசாணைகள், தீர்மான நகல்களை தொகுத்து மதுரையில் பிரியா பாபு நடத்தும் திருநங்கையர் ஆவண மையத்தை பயன்படுத்தி இதுவரை ஏழு மாணவர்கள் முனைவர் பட்ட ஆய்வை முடித்திருக்கிறார்கள். சாதாரண நடுத்தர குடும்பத்தில் பிறந்து தன் பாலின தேர்வால் பல்வேறு இன்னல்களை எதிர்கொண்டு தன் வாழ்வனுபவங்களின் வழி தனக்கான பாதையை அமைத்துக் கொண்டு தனித்துவமான ஆளுமையாக மிளிரும் பிரியா பாபுவுக்கு செயல் புயல் விருதளித்து கௌரவப்படுத்துவதில் பெருமை கொள்கிறது அவள் விகடன். இந்த விருதை எனக்கு தேர்வு பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு வந்த அந்த ஃபோன் உரையாடல்கள் இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நான் என்ன பெருசாக செஞ்சிட்டேன் அப்படின்ட்டு. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க என்னை எப்படி கௌரவிச்சாங்க அப்படின்னா, இங்கே நிற்கிற டீனா என்னுடைய ஆடையை வடிவமைத்து கொடுத்தது அவங்க. என்னை இதுக்காகவே ஸ்பெஷலாக ஒரு ஃபோட்டோ ஷூட் நடத்தினாங்க. என்னை ரொம்ப அழகாக என்னுடைய மேக்கப்பெல்லாம் பண்ணிட்டு இங்கே அமைதியாக முன்னாடி உட்காந்துருக்கிற ஸ்ரீதேவி, நீங்கள் அவங்க கண்டிப்பாக நீங்கள் மேடைக்கு வரணும். இன்னொன்று, உங்களுக்கு சாரை நிறையா திரை பிரபலங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரியான ஒரு பெரிய கௌரவத்தை கொடுத்த அவல் விகடனுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இதை இந்த ஒரு நேரத்தில் நான் சொல்லி காசுப்படுறேன். அவல் விருதுகள் 2018 அடுத்த விருது பிஸ்னஸ் திலகம். இந்த விருதை வழங்குவதற்காக காஸ்டியூம் டிசைனர் வாசுகி பாஸ்கர் மற்றும் நடிகை வாணி போஜன் ஆகியோரை மேடைக்கு அழைக்கிறோம். எனக்கு வாணி போஜன் அவர்களை பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் ஒரு கேள்விதான் எனக்கு மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆகுது, உங்க முடி எப்படி இவ்வளவு அழகா ஷைனிங் இருக்கு? அந்த மீரால சொல்லுவாங்கல்ல, மீரா ஷாம்பு. இப்போ உங்க முடி ஸ்ட்ராங் மட்டும் இல்ல, சாஃப்ட் ஸ்மூத் கூட. அதுவும் ஸ்ட்ராங், சாஃப்ட், ஸ்மூத் எல்லாத்துக்குமே ஒரே வேர்ட். ஆக்சுவலி நான் மீராக்கு ஆட் பண்ணிருந்தேன். உண்மையெல்லாம் வெளில வருது போல இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் தி காம்ப்ளிமென்ட் தோ. தேங்க் யூ. இப்போ இந்த பிசினஸ் திலகம் யார் அந்த விருதை பெற போறாங்க, அதற்கான காணொளி இதோ. மலர்விழி கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு ஒரு நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்த போது வறுமைதான் அவர் குடும்பத்தின் நிறம். அதற்கு நடுவிலும் ஓர் இலக்கை நிர்ணயித்து ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ் முடித்தார். வீட்டிலேயே பிரிண்டிங், டையிங், டிசைனிங் என்று செய்ய ஆரம்பித்தார். கிடைத்த சில ஆயிரங்கள் அவருக்கு பெரிய நம்பிக்கையை தந்தன. அனுபவ தேடல்கள், கற்றல்களுடன் அது குறித்து சிறப்பான ப்ராஜெக்ட் தயார் செய்து வங்கி கடனுதவி பெற்று தொழில் டாப் கியர் எடுத்த நேரம் வாடகை கட்டிடத்தில் இருந்த பிளான்டை வேறு இடத்துக்கு மாற்ற வேண்டிய சூழல், ரூபாய் 15 லட்சம் நஷ்டம். இப்படி தொழிலை ஆரம்பித்த இந்த 10 ஆண்டுகளில் பல தோல்விகள், சவால்கள். இன்று ஸ்டிச்சிங்,
பிளாக் பிரிண்டிங், எம்ப்ராய்டரிங் என 4 யூனிட்டுகள், 60 பணியாளர்கள், ஆண்டுக்கு 1.5 கோடி ரூபாய் டேர்ன் ஓவர் என வெற்றிகரமான தொழில் முனைவோர் மலர்விழி. பூஜ்யத்திலிருந்து ராஜ்யத்திற்கு வந்திருக்கும் இந்த கடின பாதையை தனி மனுஷியாகவே கடந்திருக்கிறார் இந்த சுயம்பு. தன் தொழிலை இன்னும் பெரிய அளவுக்கு கொண்டு செல்லும் முனைப்பில் இருப்பவருக்கு தன்னம்பிக்கையே பிரதானமாக கை கொடுக்கிறது. மலர்விழிக்கு அவள் விகடன் அளிக்கிறது பிசினஸ் திலகம் என்ற உயரிய அங்கீகார விருது. தொழில் முனைவோர் ஆவறது அப்படிங்கிறது இன்றைக்குமே ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா தான் இருக்குது. பெண்களுக்கு அப்படிங்கிற போது அதில் இன்னும் அதிகமான சேலஞ்சஸ் இருக்குதோ? ஆக்சுவலி வேர்க்கூட மென்மையானது தான், ஆனால் அது பாறையை உடைக்கிற அளவு சக்தி இருக்குது. ஸோ முடியும் முடியாதுன்னு யோசிக்காமல் முடியும்னு நினச்சி ஒரு விஷயத்தை ஆரம்பித்தா நிச்சயம் யாராலையும் பண்ண முடியும். இந்த அவார்டை நான் என்னோடய ஃபேமிலிக்கு டெடிகேட் பண்ணுறேன். என்னோடய டீம் கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் இருக்காங்க, அவங்க எல்லாருக்கும் டெடிகேட் பண்ணுறேன். என்னோடய ஃப்ரெண்டு உமா அவங்களுக்கும் டெடிகேட் பண்ணுறேன். தேங்க்ஸ், உங்கள் கையில் அவார்டு வாங்கினதுக்கு ரொம்ப நன்றி. இந்த 3 பேரில் யார் கூட நடனம் பண்ணும்போது யார் உங்களுக்கு ஒரு டஃப்னஸ் கொடுத்துருக்காங்க சார்? இந்த 3 பேர்த்துக்குமே எங்கோட ஆடுறது ரொம்ப கஷ்டம். இந்தியாவுக்கே புகழ் சேர்த்த பொண்ணுக்கு என்ன செஞ்சுருக்காங்க, ஏன் திரும்பி பார்க்கல? அரசாங்கம் அப்படிங்கிறது ஒரு பார், முழுமையாக எல்லா விஷயத்தையும் அவங்களே எடுத்து பண்ணுறது அப்படிங்கிறது சாத்தியம் இல்லை. இந்த கல்வி வந்து பெரிய மாற்றத்தெல்லாம் ஏற்படுத்தாது, ஏன்னா தன் சொந்த தாய்மொழியை பற்றி பேசாத எந்த கல்வியும் கல்வி இல்லை. முதல்ல ஃபர்ஸ்ட்